வெறும் 24 பந்துகளை மட்டுமே அதிகபட்சம் வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளரால் 20 ஓவர் போட்டிகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்துவது என்பது அசாதாரண காரியமாக உள்ளது. இருப்பினும் இந்த அசாதாரண விஷயத்தை தங்களுடைய சிறப்பான மற்றும் கட்டுக்கோப்பான பந்து வீச்சின் மூலம் ஐபிஎல் போட்டிகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதித்து காட்டிய சிறந்த 10 பந்து வீச்சாளர்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ரவீந்திர ஜடேஜா. 2012 ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்காக முதன் முதலில் விளையாடிய ஜடேஜா முதல் சீசனிலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த அதன்பின் சென்னை அணியின் முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறார். இவர் 2012 டெக்கன் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஐபிஎல் போட்டி ஒன்றில் ஜடேஜா மற்றும் பிராவோவின் அதிரடியான பேட்டிங்கால் 6 விக்கெட்டுகளை இழந்து 193 ரன்களை குவித்தது சென்னை அணி. பின்னர் 194 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய டெக்கான் அணி 17 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 119 ரன்களை குவித்தது. இந்த போட்டியில் 4 ஓவர்களை வீசிய ஜடேஜா 16 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி சென்னை அணி 74 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வெல்ல காரணமாக திகழ்ந்தார். இவரை போன்று ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான ஜேம்ஸ் ஃபால்க்னர் 2013 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி சார்பாக 4 ஓவர்கள் பந்து வீசி 16 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். ஆண்ட்ரே ரசல். ஐபிஎல் போட்டிகளில் பேட்டிங்கில் அசத்தி வந்த மேற்கிந்திய தீவுகள் அணி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் கடந்த 2021 ஐபிஎல் தொடரில் பேட்டிங்கை விட பவுலிங்கில் அசத்தினார். அதில் குறிப்பாக மும்பை அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி ஒன்றில் மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்ய கடைசி 2 ஓவர்களை மட்டுமே வீசிய ஆண்ட்ரூ ரசல் 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதனால் மும்பை அணியின் ரன் வேகத்தை குறைத்து அவர்களை 152 ரன்களுக்குள் ஆட்டமிழக்க செய்தார். அன்கித் ராஜ்போத். 2018 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக களமிறங்கிய அன்கித் ராஜ்போத் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 25 ஆட்டத்தில் 4 ஓவர்களை மட்டுமே வீசி 14 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இவருடைய அற்புதமான பந்து வீச்சால் ஹைதராபாத் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 132 ரன்களை மட்டுமே குவித்தது. 133 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணி 119 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இருப்பினும் அந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய அன்கித் ராஜ்புத்திற்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. லாசித் மலிங்கா. சர்வதேச கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் மன்னனான லாசித் மலிங்கா ஐபிஎல் கிரிக்கெட்டிலும் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்துள்ளார். இவர் 2011 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி ஒன்றில் 3.4 ஓவர்களை வீசி ஒரு மெய்டனுடன் 13 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இவருடைய சிறப்பான பந்து வீச்சினால் டெல்லி அணி 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 16 ஓவர்களில் 99 ரன்களை குவித்த மும்பை அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது. இஷாந்த் சர்மா. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் முதன்மை தேர்வு பந்து வீச்சாளராக இருக்கும் இஷாந்த் சர்மா ஐபிஎல் தொடரிலும் அசத்த தவறியதில்லை. இவர் 2011 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் கொச்சி அணிக்கு எதிரான போட்டியில் 3 ஓவர்களை வீசி 12 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். முதலில் பேட்டிங் செய்த டெக்கான் அணி 129 ரன்கள் குவிக்க 130 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொச்சி அணி இஷாந்த் சர்மாவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 74 ரன்களில் ஆட்டமிழக்க 55 ரன்கள் வித்தியாசத்தில் டெக்கான் அணி இந்த போட்டியில் வெல்ல காரணமாக திகழ்ந்தார் இஷாந்த் சர்மா. ஜஸ்பிரீத் பும்ரா. இந்திய கிரிக்கெட்டின் யார்கர் மன்னனான ஜஸ்பிரீத் பும்ரா தற்பொழுது நடைபெற்று வரும் 2022 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி ஒன்றில் 4 ஓவர்களை வீசி ஒரு மெய்டனோடு 10 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இது ஐபிஎல் தொடரில் அவரது சிறந்த பந்து வீச்சாக பார்க்கப்படுகிறது. அனில் கும்ளே. சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் பந்து வீச்சில் தனியிடம் பிடித்து சாதித்து காட்டியுள்ள அனில் கும்ளே இளைஞர்களின் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் 20 ஓவர் கிரிக்கெட்டிலும் தன்னுடைய பெயரை சாதனை பட்டியலில் வைத்துள்ளார்.
அதாவது 2009 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூர் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 133 ரன்களை குவித்தது. பின்னர் 134 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணிக்கு தன்னுடைய மாயாஜால சுழற்பந்து வீச்சு மூலம் மரண அடியை காட்டினார் அனில் கும்ப்ளே. 3.1 ஓவர்களை வீசிய அனில் கும்ப்ளே ஒரு மெய்டனோடு 5 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இவருடைய சிறப்பான பந்துவீச்சின் காரணமாக பெங்களூர் அணி அந்த போட்டியில் 75 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆடம் ஜாம்பா. ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த ஆடம் ஜாம்பா இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ளார். 2016 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் புனே அணிக்காக களமிறங்கி ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி ஒன்றில் 4 ஓவர்களை வீசி 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி 19 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். இதனால் ஹைதராபாத் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்களை குவித்தது. இருப்பினும் 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் புனே அணி தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது. சொஹைல் தன்வீர். பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான சொஹைல் தன்வீர் ஐபிஎல் தொடரின் முதல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக களமிறங்கினார். அந்த தொடரில் 14 ரன்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய இவரது பந்து வீச்சு 2019 ஆண்டு வரை ஐபிஎல்லில் சிறந்த பந்து வீச்சாக அமைந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் முதலில் பந்து வீசிய ராஜஸ்தான் அணி வீரர்கள் சிறப்பாக பந்து வீசினர். அந்த போட்டியில் முதல் ஓவரை வீசிய தன்வீர் பார்த்திவ் பட்டேல், ஸ்டீஃபன் ஃபிளமிங் என 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதேபோல் சிஎஸ்கே அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான ஆல்வி மோர்க்கல் மற்றும் டெய்ல் எண்டர்களான முரளிதரன், நிட்டினி போன்றவர்களின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தவே அந்த அணி 109 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. அல்சாரி ஜோசப். மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான அல்சாரி ஜோசப் 2019 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்காக களமிறங்கினார். ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெற்ற தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே 3.4 ஓவர்களை வீசி 12 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு மெய்டனோடு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சை பதிவு செய்தார். 137 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஹைதராபாத் அணி 96 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 40 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது.